சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்கிறேன். இப்படி இருப்பாங்களா? நான் வேற மாதிரி இருப்பாங்க நினைச்சேன். கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன், ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே. 10 நம்பர் வீட்டு கேட்ட போய் திறக்கறியா? உனக்கு என்ன பைத்தியமா? சித்தப்பா பதிலே பேச மாட்டேங்கிறான். கன்ஃபார்ம் பைத்தியம் தான். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி ஜட்டி பட்டனோட ஓடி வந்தீங்க? சித்தப்பா இந்த கோலம்பூர் டிரஸ் போட்டுட்டு என் கூட வராதேன்னு சொன்னா கேட்டியா? நீ இந்த சுழாட்டு மண்ட பனியன போட்டுட்டு வராதேன்னு சொன்னா கேட்டியா? இந்த பையன் என்னையும் ஓ லிட்ல சேர்த்துட்டான். சித்தப்பா சின்னப்பா. ஐயோ ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துறீங்க? ஒழுங்க வீடு போய் சேருங்க. எங்க வீடு 9 நம்பர் வீடுதான். அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ 10 நம்பர் வீட்டுக்குள்ள போற. ஒழுங்க வீடு போய் சேர மாட்டேன். கஷ்மலா காலங்காத்தால ஊட்டாண்டு வந்து பெல்ல அமைக்கினே இருக்கிய, என்ன போனா? இந்த வீட்டுல ஒரு போர்ஷன் வாடகைக்கு விட போடணும் பேப்பர்ல போட்டிருந்தது. அதான் உள்ள வந்து இடத்த பாக்கலாமா? கொடகுல கூடு பாக்க வந்திருக்கேன். இந்த கலையில கொண்டு போய் அந்த காப்பரேஷன் தொட்டியில கலாச்சிட்டு வா, அப்ப அதை பேசுவோம். புடி என்னமா அது, வீடு பாக்க வந்தவங்க கிட்ட வேலை வாங்குறீ நீ? சரி நானே கலாச்சிக்கிறேன், அடுத்த கால் போ. ஏமா ஏமா வேணா நில்லு. அண்ணா நகர் வரத்துக்கு ஆட்டோ காரனுக்கு 50 ரூபா எழுதிருக்கேன், விட்டு வந்த கழிக்க. நில்ல. வீட்டுக்குள்ள வேற ஏதாவது கேடு கட்ட இருக்கு? அவங்களையும் துப்பு சொல்லு, மொத்தமா எடுத்து போறேன். இல்ல அது போதும் போ. வீட்டுல எல்லாமே நீ தானே? ஐயோ என்ன பண்றாங்க உங்க வீட்டுல? இந்த நாத்தம் நடந்து இந்த கலிஜே புடி. இப்ப உள்ள போலமா? இல்ல உன் பேர் என்ன? சக்கரவர்த்தி. ராணி வீட்டுக்கு வரலையா? நான் கல்யாணம் ஆகாத சக்கரவர்த்தி. அப்ப இந்த ஊடு உனக்கு வாழை கிடையாது. ஏன்? கண்ணால ஆன ஆம்பளையா இருக்கணும், இல்ல கண்ணால ஆகாத பொம்மநாட்டியா இருக்கணும். அவங்களுக்கு எங்க எஜமானி அம்மா இந்த ஊடு விடுவாங்க. உங்க எஜமானி அம்மா என்ன அலியா? யோ அலியும் இல்ல எலியும் இல்ல. அவங்க இது எங்க அம்மா கண்டிஷன். எங்க உங்க எஜமானி அம்மா? கூப்பிடு பேசி பாக்குறேன். ஒருவேளை என் முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஷனை கைவிடலாம். அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு நேரம் ஆகும். நீ அப்பால வா. கூட கூட கொஞ்சம் நில்லு. வந்தது வந்துட்டேன், வாடகைக்கு விடுற போஷன பாத்துட்டு போயிடுறேன். சரி வா உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுக்கணு போ. வேலைக்கார பெண்ணே, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ இங்க தான் தூங்குறியா? நீயும் இந்த வீட்டுல தான் தங்குறியான்னு கேட்டேன். எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு வழியா செட்டில் ஆயிடுவேன். செட்டில் பெண்ணே, உங்க முதலாளி அம்மா எப்ப வருவாங்க? எந்த நிமிட்டு வருவாங்க? பெண்ணே இந்த பெட்ரூமுக்கு எவ்வளவு வாடகை உனக்கு ஏதாவது தெரியுமா? மாசம் 1000 ரூபாய் கொடுக்கலி, 10 மாசம் அட்வான்ஸ். 1000 நியாயமான வாடகை. தட் சவுண்ட்ஸ் ஃபேர் எனஃப். நைஸ் பெட், நைஸ் கேர்ள், பட் ஐ அம் அஃப்ரைட் ஐ குட் நாட் பாசிபிலி ரெண்ட் ரூம் டு யூ. பெண்ணே உங்க முதலாளி அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அழகானும் அசரீரி மாதிரி குரல் மட்டும் கேக்குது. ஒளி பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. முன்னாடியும் ஒளியில பின்னாடியும் ஒளியில. அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான். வீட்டுக்கார அம்மாவும் நான் தான், வேலைக்காரியும் நான் தான். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே வேலைக்காரிய ஓரக்கண்ணால நோட்டம் விடுற சபல புத்தி எல்லா ஆம்பளைங்களுக்கும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் வாடகைக்கு வீடு கெட்டு வரவங்க ஒழுக்கமானவங்களான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேஷம். நியாயமான வேஷம். தம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அறைய வாடகைக்கு விட முடியும். தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடுங்க. திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல. மனசு இறங்கி என் விஷயத்த மறுபரிசீலனை செய்யக்கூடாதா? பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனைக்கு இடமே இல்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இதோ பாருங்க, ஆம்பளைங்கள ஒன்னு ரெண்டு பேர் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது. நாங்க எல்லா விதத்திலையும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம். ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக சைட் அடிக்க மாட்டானுங்க. இடிமன்னர்கள் தொல்லை இருக்காது. குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். என்னது? ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட பயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாமே. அத சொன்னேன். ஓஹோ, என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன். மத்தவங்கள மாதிரி நாய்க்குட்டி பூனைக்குட்டி கிளி குஞ்சு மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்கிற பழக்கம் எனக்கு கிடையாது.
மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க. நீங்க தலையில நின்னாலும் சரி, என் முடிவை மாத்திட்டு போறதில்ல. இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடா கிடைக்காது. வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் வேக் அட் தி ப்ளேஸ். பெல். ஹலோ பானு ஹியர். நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன். உங்க அண்ணன் உங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு தவணையும் கட்டல, வட்டி பணமும் கட்டல. சார், நான் இப்ப கொஞ்சம் சிரமத்துல இருக்கேன். ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது வாங்கின தொகைக்கு வட்டியை கட்டிடுறேன். சாரி மிஸ், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் வட்டி பணம் பயங்கரத்தை கட்டினீங்கன்னா வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வராம தடுத்து நிறுத்தலாம். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் வேற வீடு பாத்துக்கிறேங்க, வரேங்க. நிலவு சக்கரவர்த்தி, நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால உங்களை என் கூட கரை ஏத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப எலகண்ட் மனசு. தேங்க்யூ. பட் ஒன் திங், என்ன? வாடகை 1000 ரூபாய் தான். அட்வான்ஸ்க்காக 15000 ரூபாய் தரேன். வாங்கம்மா, என்ன வேணும்? லேட்டஸ்ட் அரைவல் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் அரைவலா? அது என்ன, ட்ரெயினா பிளேனா? ட்ரெயினும் இல்ல பிளேனும் இல்ல. புதுப்பட கேசட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஓ, அதுவா? மேல போ, கிடைக்கும். புதுசெல்லாம் என் பையன் பாத்துக்கிறான், பழச மட்டும் நான் பாத்துக்கிறேன். உங்க வயசு கேட்ட உத்தியோகம், கீப் இட் அப். அடேங்கப்பா, உனக்கு ரொம்ப நேரம். வாய். வணக்கமுங்க. வணக்கமுங்க. முங்க, உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்த மலராத பாதி மொட்டு இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட்டு 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட்டு கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேரிலே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் நீங்க, 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10 விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு, சென்னை 1-2. சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாதா? புது கேசட்டை ஓசியில போடி மட்டும் போயிட்டாலே குறுக்கு தெரு மோகினி. 69 70 71 72 73 74. சிதபா, இனிமே நாள் உத்தி போட முடியாது, முட்டி கண்டு போச்சு. படுக்க போகும்போது 100 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் ஒன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு. என்னையே உசுர எடுக்கிற, உனக்கு உழைச்சு வச்சா நான் ஓட தேஞ்சிடும் போல இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதரா, எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே. இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லி என்ன ஏமாத்து. இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன். இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு. நேற்று இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்தில் நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு எரியலனு பாருங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல 1 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன். இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்தா இந்த பொட்டிய புடி, இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லைன்னா நானே உன சுட்டு போடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு, மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமீல் சத்தம் கேட்காது. அப்பா, கொட்டுது பக்கத்துல சிகப்பு கொட்டி கிடக்குது, அதுல கைய வச்சுட்டு நீயே உடம்பு ஊற தடவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊற கூட்டுற? அடே, ஆமா, குண்டு பட்டிருந்தா சட்டையில தொலை போட்டிருக்குமே, நல்லா தானே இருக்கு. ஆனா துப்பாய் சத்தம் கேட்டுச்சுடா. ஆமாங்க, துப்பாய் சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா, வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10 நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு.
ஆனா மாடியில் லைட் தெரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, ஆனா இந்த வீட்டுல மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட். இந்த வீட்டுல தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு, யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. பானு பூபாதி. ஹாய் டாலே. ஹாய் உஜி, வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான், வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி, அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். இவன் கோயிலுக்கு போயிருக்கா? எங்க சித்தப்பா வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறா? கொஞ்சம் என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேலை கட்டி எல்லாம் தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடும். அங்கே இரு, அங்கே இரு.